ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேதா ஃபிஷாம். நம்ம வீட்டில் மீன் தொட்டி வைக்கணும்னு நினச்சிட்டோம்னாலே பெரும்பாலான பேர் முடிவு பண்ணுற ஃபிஷ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கோல்டு ஃபிஷ் தான். ஏன்னா நிறைய பேருக்கு இன்னுமே மீன் தொட்டினா கோல்டு ஃபிஷ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இருக்குது. நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னாலே அக்வேரியம் இருக்குது அப்படின்னா அதில் கோல்டு ஃபிஷ் கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது. கோல்டு ஃபிஷ்ஷும் ஷார்க்கும் வந்து கண்டிப்பாக இருக்கும் அது வந்து, ஏன்னா அது அவங்களுக்கு வந்து பதிவாயிருச்சு. மீன் தொட்டி அப்படின்னாலே கோல்டு ஃபிஷ் வந்து இருக்கணும் அப்படின்னு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபிஷ்ஷு நீங்கள் ஒரு ஃபிஷ் ஷாப்புக்கு போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களை அட்ராக்ட் பண்ண ஃபிஷ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கோல்டு ஃபிஷ் தான். ஏன்னா அதோட கலர் வந்து ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கும். ஸோ லைட்டு போட்டதுக்காகவும் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். நிறைய பேர் இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 12 inch 10 inch பவுலில் வாங்கி ஒரு பேரோ ரெண்டு பேரோ ஃபிஷ்ஷை வாங்கி பவுலில் வந்து வைக்கிறாங்க. ஸோ அந்த பவுல் வந்து என்ன பண்ணும், இந்த கோல்டு ஃபிஷ் வந்து இன்னும் அழகாக காமிக்கும். சின்ன ஃபிஷ்ஷு போட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய ஃபிஷ் மாதிரி தெரியும். ஸோ அதை வாங்கி கொஞ்ச நாளைக்கு வந்து வச்சுருப்பாங்க, அதை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா ஒரு 4 நாள் 5 நாளில் செட்டு போயிடும், அதுக்கப்புறம் தூக்கி இறங்கிட்டிடுவாங்க. இதுதான் நிறைய பேர் வீட்டில் நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த கோல்டு ஃபிஷ்ஷை நம்ம வாங்கும்போது அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத நம்ம நிறைய பேர் கேட்குறதில்ல. ஸோ நம்ம லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலான பேர் ஃபஸ்ட்டு வாங்குகிற ஃபிஷ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோல்டு ஃபிஷ் தான். காரணம் அதோட கலரும் அதோட அட்ராக்டிவாக இருக்கிறது. அடுத்ததாக இருக்குது பார்த்திங்க அப்படின்னா மாலி. இந்த மாலி வந்து சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு ஃபிஷ். ஏன்னா இது வந்து ஈஸியாக குட்டி போடும் அப்படிங்கிறனால சின்ன பசங்க நிறைய பேர் வந்து இந்த மாலி ஃபிஷ் வந்து வாங்கிட்டு போவாங்க. வாங்கிட்டு போய் அவங்க வீட்டில் போட்டோன்னே கொஞ்சம் நாளில் குட்டி போட்டோன்னே அது அவங்களுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரெண்டாவது, பெரும்பாலான ஹாபிஸ்ட் வந்து இந்த மாலி ஃபிஷ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நிறையா கலர் வெரைட்டிஸில் வரும். பிளாக்கு, ஒயிட்டு, ஆரஞ்சு, எல்லோ, இந்த மாதிரி நிறையா கலர் வெரைட்டிஸில் வரனால இது வந்து டேங்க் வந்து கொஞ்சம் ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய கலர் கலர் வெரைட்டி ஃபிஷ்ஷாக போட்டுக்கலாம் அப்படிங்கிறனால இந்த ஃபிஷ்ஷை வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இது கொஞ்சம் ஹார்டியான ஃபிஷ் அப்படிங்கிறனால மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு ஃபிஷ். அடுத்தது ஏஞ்சல். ஸோ இந்த ஏஞ்சல் ஃபிஷ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அக்வேரியம் ஆரம்பித்து, அதான் நம்ம வீட்டில் வந்து ஒரு அக்வேரியம் வந்து செட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் நாள் கழித்து கண்டிப்பாக இந்த ஏஞ்சல் ஃபிஷ் வாங்கி போடாமல் இருக்கவே மாட்டீங்க. ஏன்னா கோல்டு ஃபிஷ் வாங்கியாச்சு, மாலி வாங்கியாச்சு, அடுத்து என்ன ஃபிஷ்ஷாக வாங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்ததாக ஃபஸ்ட்டு வர்ற சாய்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஏஞ்சல் ஃபிஷ் தான். இந்த ஏஞ்சல் ஃபிஷ்ஷில் ரெண்டு வெரைட்டி வரும். ஒன்று வந்து இந்த மாதிரி மொசைக்கில் வர்றது, மார்பிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இன்னொன்று ப்யூர் ஒயிட்டில் வரும். ஸோ பெரும்பாலான ஷாப்பில் வந்து இந்த மார்பிள் ஏஞ்சல் அப்படிங்கிறது கிடைக்கும். அது ரொம்ப பார்க்கவே சும்மா அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அடுத்த லிஸ்ட்டில் இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஏஞ்சல் மட்டும்தான். அடுத்தது கப்பீஸ். இந்த கப்பீஸும் வந்து நிறைய கலர் வெரைட்டியில் கிடைக்கும். ரெண்டாவது, இதுவுமே வந்து ஒரு லைவ் பியரர், அதாவது வந்து குட்டி போடக்கூடிய ஒரு மீன், அதனால் பசங்க வந்து ரொம்பவே வந்து வருவாங்க. இந்த கப்பி மாலி ரெண்டையுமே வந்து சின்ன பசங்க வந்து ஃபிஷ் டேங்க் இல்லைன்னா கூட ஒரு டப்பில் போட்டோ ஒரு சின்ன ஏதாவது பக்கெட்டில் போட்டோ வந்து வளர்க்கக்கூடிய ஒரு ஃபிஷ்ஷு. கலர் கலரான வெரைட்டிஸில் கிடைக்கும். இந்த மிக்ஸ்டு கப்பி அப்படிங்கிற வெரைட்டி வந்து நிறைய கலர் கலராக கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கப்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாட்டினம் ரெட்டைல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சின்ன ஃபேன்சி வெரைட்டியை சேர்ந்தது. ஸோ இது இப்போ வந்து இந்த பிளாட்டினம் ரெட்டைல் அப்படிங்கிற கப்பி வெரைட்டி நிறைய இடத்துல கிடைக்குது, நிறைய ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இம்போர்ட்டட் கப்பீஸ் எல்லாமே வந்து நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. சிங்கிள் கலரில் வரும், ப்ளூ கலரில் வருது, பிளாக் கலர், ஃபுல் பிளாக் கலரில் வருது, ஃபுல் ஒயிட் கலரில் வருது, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் வருது. ஏன் கோல்டன் கலரில் கூட கிடைக்குது. இதுவுமே வந்து நம்மளோட தண்ணிக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே செட் ஆயிரும், ஈஸியாக ப்ரீட் ஆகக்கூடிய ஒரு வகையான மீன் இது. நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற மீன் பார்த்திங்க அப்படின்னா ஜீப்ரா ஃபிஷ். ஸோ ஜீப்ரா ஃபிஷ் வந்து கண்டிப்பாக நம்ம ஃபிஷ் டேங்க் வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு தடவையாக அது வாங்காமல் இருக்க மாட்டோம். ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ளூ கலரில் இருக்கிற ஜீப்ரா, அதில் வந்து ஸ்ட்ரைப்ஸ் வச்சுருக்கிற ஜீப்ரா ஃபிஷ் மட்டும் வந்துச்சு. டேனியூஸ், ஜீப்ரா டேனியூஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி நிறைய கலரில் வந்துருச்சு. பச்சை கலர், மஞ்சள் கலர், ஆரஞ்சு கலர், ரோஸ் கலர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலரில் க்ளோ ஆகிற மாதிரி கூட நிறையா ஃபிஷ் வந்துருச்சு. அது நம்ம லிஸ்ட்டில் டாப்பில் இருக்குது பார்த்திங்க அப்படின்னா பீட்டா ஃபிஷ் தாங்க. ஸோ ஒரு அக்வேரியம் ஹாபிஸ்ட்டு இல்லை ஒரு ஃபிஷ் ஹாபிஸ்ட் அப்படின்னா இந்த பீட்டா ஃபிஷ்ஷை க்ராஸ் பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க. எல்லாருமே வந்து இந்த பீட்டா ஃபிஷ்ஷுக்கு வந்து அவ்வளோ ஒரு க்ரேஸாக இருப்பாங்க. இன்றைக்கு வரைக்கும் ஒரு ஃபிஷ்ஷுக்கு வந்து மவுஸ் குறையாமல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து பீட்டா ஃபிஷ்ஷும் ஃப்ளோரன் ஃபிஷ்ஷும் மட்டும்தான். அதில் பீட்டா ஃபிஷ்ஷாக வந்து டாப்பில் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட ஆக்டிவ்னஸ்ஸு, அதோட பாடி ஷேப், அதோட டெய்லு, இது எல்லாமே சேர்ந்தது தான். இது வந்து அந்த காலத்தில் வந்து சின்ன பசங்க நிறைய பேர் வந்து சண்டை போடுறதுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து சயாமீஸ் ஃபைட்டர் ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுனால இது வந்து
ஏன்னா ஒரு மீன் இன்னொரு மீன் அதோட இடத்த டெரிட்டரியை பாதுகாக்கிற கண்டி சண்டை போடுறனால அதை நிறைய பேர் வந்து அது ஒரு விளையாட்டாக வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போயுமே வந்து ஒரு ரெண்டு ஃபிஷ்ஷை நீங்கள் பக்கத்தில் பக்கத்தில் வைக்கும்போது அது ஃப்ளார் பண்ணும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அந்த ஃபிஷ்ஷை பார்க்கும்போது நிறைய வைப்ரண்ட்டான கலர்ஸ்லாம் நிறைய வருது, இம்போர்ட்டட் வெரைட்டிஸ் நிறைய வருது, நீமோ கேண்டி, கோய் கேலக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேரில் வந்துகிட்டு இருக்கேன். ஸோ இந்த பீட்டா ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் இது வந்து சின்ன இடத்துல வச்சுக்கலாம் அப்படிங்கிறனால இதை வந்து நிறைய பேர் வந்து விரும்புகிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ரெண்டு வெப்சைட் வச்சுருக்கோம், ஒன்று fish.vedafishon.com, இன்னொன்று vedafishon.com. ஸோ vedafishon.com அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபிஷ்ஷுங்கிற வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஃபிஷ்ஷஸும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது போக நம்ம ஃபிஷ்ஷு கம்யூனிட்டி வச்சுருக்கோம், அதாவது பெட்ஸ் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு fishta.in அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்டு, அதுவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது ஒரு சோஷியல் மீடியா கம்யூனிட்டி, பெட் லவர்ஸ் கண்டியே மட்டுமே நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அதில் நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டுகிட்டு இருக்கீங்க, நம்ம நிறைய ஆன்சர்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம், நல்லாவே போய்கிட்டு இருக்குது. இன்னும் நிறைய உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எதுவும் ப்ராடக்ட் நீங்கள் சேல் பண்ணாலும் அதில் நீங்கள் போஸ்ட் போட்டு நீங்கள் தாராளமாக சேல் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ என்ஜாய் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.